இதுவரைக்கும் தேசிய விருதினை நான்கு மொழிகளுக்கும் பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பாடகர்னா எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளின் பல மாநில விருதுகளும் ஆந்திர அரசின் நந்தி விருதினை இருபத்தைந்து தடவையும் வாங்கினவர் தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர் ஒரு தேசிய ஒற்றுமை சின்னம் அப்படின்னு சொல்லலாம் ஏறத்தாழ எல்லா மொழிகள்லையுமே பாடியிருக்காரு அவரு பாலு எஸ்பிபி அப்படின்னு சொல்லி செல்லமா ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எஸ்பிபியோட இளம் வயசுல பாத்தீங்கன்னா மெல்லிசி பாடல் போட்டி ஒண்ணுல அவருக்கு தெரியாமலே அவருடைய நண்பர் ஒருவர் விளையாட்ட பெயரை கொடுத்திருக்காரு இதனால எஸ்பிபி அந்த போட்டியில கலந்துட்டு ரொம்ப சிறப்பாவே பாடியிருந்திருக்காரு ஆனா பரிசு கிடைக்கல ஆனா ஒரு நல்ல அறிமுகம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் கோதண்டபாணி அப்படிங்கிற இசையமைப்பாளர் அந்த போட்டியின் போது இருந்திருக்காரு அவர் பாலசுப்ரமணியம் கிட்ட சொல்லியிருக்காரு உனக்கு நல்ல குரல் வளம் இருக்கு உன்னை சினிமாவில் பாட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிபிய பல சினிமா இசையமைப்பாளர்கள்ட்ட அழைச்சிட்டு போறாரு எப்படி முதல் பாட்டுப் போட்டியில் எஸ் பி க்கு பரிசு கிடைக்கலையோ அதே மாதிரி முதல் சினிமா முயற்சியிலையும் அவருக்கு பெரிய வெற்றி